வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் இன்றைக்கி லெசன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களை எப்படி ஒன்று திரட்டி அவங்கள இந்தியாவுக்கான விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் காந்தியடிகள் இந்தியாவுக்கு வருகை தந்திரு அப்புறம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காந்தியடிகள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா எங்கே இருந்துருப்பாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில இருந்திருப்பாங்க ஒரு வழக்கு சம்மந்தமாக இந்தியாவிலேருந்து ஆப்ரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் அங்கே காந்தியடிகள் போய் பார்க்கும்போது கருப்பின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நிலவிக்கிட்டு இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே இந்தியன்ஸும் இருக்கிறாங்க சரியா நம்ம எப்படி ஒரு வறுமை காரணமாக இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகுப்புகளில் பார்த்துருந்தோம் இன்னைக்கு ஐ அதில் காந்தியடிகளோட ரோல் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரியா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிற வேற்றுமை காரணமாக பிரிட்டிஷ் பீப்பிளை ஒரு மாதிரியும் அதாவது ஸ்கின் கலர் இருக்குது இல்லையா அது ஒயிட் பீப்பிள் ஒரு மாதிரியும் பிளாக் பீப்பிளை கீழாகவும் நடத்துவாங்க இது தவறு அப்படிங்கிறது காந்தியடிகளுக்கு புரியுது அண்ட் இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு அற போராட்டத்தை நடத்துகிறாரு அந்த போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கப்புறம் தாய்நாடு திருமணம் இல்லையா ஒரு வேலையான வெளியில் போயிருக்காங்க அகேன் தாய்நாடு திருமணம் அப்படிங்கிறனால ஒரு க ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட விடுதலை இயக்கத்தில் தன்னையே ஈடுபடுத்திக்கிறாங்க காந்தி வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுது அண்ட் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அட்டம் இருக்கு இருக்குது எந்த மாதிரினா காந்தியடிகள் போராட்டம் நடத்துனாங்க என்னென்ன இம்பார்ட்டண்டான போராட்டங்கள் இருக்குது அதில் வேறு எந்தெந்த தலைவர்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றினா இந்த லெசன் ஃபுல்லாக இருக்க போகுது ஒரு வழியாக காந்தியை நம்மளோட ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டோம் அந்த லெசன் பார்க்கலாம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவங்க எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படிங்கிற பிளேஸில் என்ன இயர் அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அக்டோபர் டூ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் வென் ஹீ ரிட்டன் டு இந்தியா இன் நைன்டீன் ஃபிஃப்டீன் எந்த ஆண்டு இந்தியாவுக்கு திரும்ப வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துகளில் அதாவது முதல் உலக போர் வந்து நடந்துட்டு இருக்கு ஹி ஹேட் அ ரெக்கார்ட் ஆஃப் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் இன்இக்வாலிட்டி இம்போஸ்ட் பை தி ரேசிஸ் கவர்மெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்காவில் நடந்த அநீதிகளுக்கு எதிராக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க காந்தி சர்டன்லி டு பி ஆஃப் ஹெல்ப் டு ஃபோர்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா ஹி வாஸ் இன் டச் வித் லீடர்ஸ் இந்தியா ஆஸ் கம்மிங் டு காண்டாக்ட் வித் காங்கிரஸ் லீடர்ஸ் வைல் மொபிலைசிங் சப்போர்ட் ஃபார் தி சவுத் ஆப்ரிகன் இண்டியன் காஸ்லியர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி இந்த சப்போர்ட்காக பேசும்போது காந்திக்கும் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கும் நடுவில் ஒரு நல்ல கனெக்ஷன் வருது அண்ட் இது போக ஆப்பிரிக்காவில் போராட்டம் நடத்திகிட்டு இருக்கும்போதே காந்தியடிகள் எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு பர்சனாக ஆகுறாங்க ஸோ இந்தியாக்குள்ளே வரும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக தான் வராங்க சரியா ஸோ காந்தி அப்படிங்கிறவங்கள எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க கையாந்த யுக்தி அப்படிங்கிறது புதுமையாக இருந்தது சண்டையும் போடலை கத்தவும் செய்யலை ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணலை அமைதியான முறையில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினச்சிருக்கிறாங்க அண்ட் அந்த அட்டம் டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னோனையும் காந்தி அப்படிங்கிறவங்கள எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு அண்ட் இப்போது காங்கிரஸ் லீடர்ஸ்கும் காந்திக்கும் உடலில் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது இம்ப்ரெஸ்டு பை ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஐடியாஸ் ஆஃப் கோபாலகிருஷ்ண கோகலே ஹி அக்னாலேஜ் ஹிம் ஆஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் குரு காந்தியடிகளுக்கு கோபாலகிருஷ்ண கோகலே மேலே ஒரு ஈர்ப்பு வருது ஸோ அவரை தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கிறாங்க இங்கே ஒரு ஃபேக்ட் சரியா காந்தியடிகளோட அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் குரு ஒவ்வொருத்தர் இருப்பாங்க காந்தியடிகளுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஸோ யார் யாருக்கு யார் குரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும் கோபாலகிருஷ்ணன் கோகலேயை போய் மீட் பண்ணுறாங்க அண்ட் கிஸ் ரிட்டன் டு இந்தியா ஃபாலோயிங் கோகுலேஸ் அட்வைஸ் கோகலே கிட்டே போய் பேசும்போது கோகலே என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டே நீங்கள் ரொம்ப நாளாக இந்தியாவில் இல்லை ரொம்ப நாள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வருஷக்கணக்காகவே இந்தியாவில் இல்லை ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளை பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுட்டுவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்தியா ஃபுல்லாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காந்தியடிகளும் என்ன நினைக்கிறாங்க வந்த உடனே தன்னை ஒரு அரசியல் ஈடுபாட்டாளர்னு ஆக்கிக்காமல் அவங்க குரு சொன்ன பேச்சை கேட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் பேசுகிறாங்க காந்தி எவ்வளோ வருஷமாக இந்தியாவில் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஓவர் டூ டிகேட்ஸ் இருபது வருஷத்துக்கு மேலே இல்லை ஸ்பெண்ட் த இயர் ட்ராவலிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஒரு வருஷம் ஃபுல்லாக நாடு முழுக்க சுத்துறாரு எல்லா இடங்களுக்கும் போகிறாரு அக்வெண்டிங் ஹிம்செல்ஃப் வித் சுச்சுவேஷன் ஹீ எஸ்டாப் சபர்மதி ஆசிரமம் அட் அகமதாபாத் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அகமதாபாத் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஆசிரமத்தை நிறுவுகிறாரு அது பேர் என்ன சபர்மதி ஆசிரமம் பட் டிட் நாட் டேக் ஆக்டிவ் பார்ட்டன் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் பட் இந்த ஒன் இயர் டைமில் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த கட்டத்தில் தன்னை பெரிய அளவிலான அரசியல் ஈடுபாட்டாளன ஆக்கிக்கல அதாவது விலகியே இருக்கிறார் சரியா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து விலகியே இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்திருக்காங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல என்ன நடந்துட்டு இருக்கு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் பெரிய அளவிலான பார்ட்டிசிபேஷன் வந்து காந்தியடிகள் கொடுக்கல ஸோ ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க வயலண்ட் சவுத் ஆப்ரிக்கா காந்தி கிராஜுவலி எவால்வ் த டெக்னிக் ஆஃப் சத்யாகிரா பேஸ்ட் ஆன் சத்யா அண்ட் அஹிம்சா தட் இஸ் ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ் டு ஃபைட் தி ரேசிஸ்ட் சவுத் ஆப்ரிக்கன் ரெஜம் ஒரு கேள்வி கேட்பாங்க காந்தியடிகள் அவரோட அஹிம்சா அப்படிங்கிற ஒரு கொள்கையை நான் வயலன்ஸ் இருக்குது இல்லையா அந்த சத்தியாகிரக போராட்டத்தை முத முதல்ல ரெஸ்பெக்ட் பார்த்த இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் வந்தோனையும் ஃபஸ்ட்டு காந்தி ஈடுபட்ட ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா யோசிப்போம் சவுத் ஆப்ரிக்கா நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது அவங்க முதல் ஈவெண்ட் என்னென்ன கேட்டிருக்காங்க எங்கே சவுத் தான் சரியா ஸோ அங்கே வந்து அவர் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னோனையும் காந்தியடிகள் அதில் கை தெரிந்துட்டார் ஏன்னா என்ன பண்ணால் என்னால் சண்டை போடாமலே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது காந்திக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த சத்யாகிரகம் அப்படிங்கிற கான்செப்டோட ரொம்ப நல்லாவே எவால்வ் ஆகுறாங்க சத்தியாகிரக அப்படிங்கிறது சத்யா அண்ட் அஹிம்சா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை உள்ளே அடக்கியது சத்யா அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மை அப்படின்னு அர்த்தம் ட்ரூத்து அஹிம்சான என்ன அர்த்தம் நான் வயலன்ஸ் அதாவது வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு முறையை மட்டும் வச்சுதான் அந்த அவ்வளோ பெரிய சவுத் ஆப்பிரிக்கன் ரெஜைம் ரேசஸ் கவர்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அப்போஸ் பண்ணியே ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க ஈவன் வாயில் ரெசிஸ்டிங் ஈவில் அண்ட் ராங் அ சத்யாகிரகி ஹேட் டு பி அட் பீஸ் வித் செல்ஃப் அண்ட் நாட் ஹேட் பி தி ராங் டுயர் அதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு பர்சனை ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா கா ஒரு சத்யாகிரகி என்ன செய்யக்கூடாது தவறு செய்பவர் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சியோ இல்லைனா அவங்கள வெறுக்கிறதோ கூடாது அப்படிங்கிறாங்க எல் சத்தியாகிரகி அப்படிங்கிறவங்க உண்மையாக இருக்கணும் வன்முறை இருக்க கூடாது கூட யாரையுமே என்ன செய்யக்கூடாது ஈவலாக ஈவலா ஹேட்ரடோட பார்க்க கூடாது அவங்க ஒரு தவறு செய்யக்கூடிய பர்சனே இருந்தாலும் வெறுப்புணர்ச்சி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சத்திய கிரகினா சஃபரிங் அதாவது துன்பப்படுதல் இருக்கு இல்லையா அதை வந்து வில்லிங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா காந்தியடிகளோட அறப்போராட்டங்களில் வந்து உண்ணாவிரதம் அப்படிங்கிறது ஒரு வழி இருக்குது உண்ணாவிரதம்னா என்ன அர்த்தம் சாப்பிடாம தன்னைத்தானே வருத்திக்கிறது இல்லையா ஸோ இந்த சஃபரிங் அப்படிங்கிறத கூட அவங்க வந்து என்ன செஞ்சுக்கணும் இன்பமாக ஏற்றுக்கிட்டு அதை அனுபவிக்கணும் இது ஒரு உண்மையான சத்தியாகிரகிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க த கோர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மறுப்பு எதையோ தெரிவித்து தானே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் எதை மறுத்து ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அண்ட் ஹேட்ரெட் ஹேட் நோ பிளேஸ் இன் தி எக்ஸசைஸ் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சத்யாகிரகிட்ட இடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் உட் பி வெப்பன்ஸ் ஆஃப் தி பிரேவ் அண்ட் தி ஃபியர்லெஸ் நாட் கவர்ட்ஸ் உண்மையும் அஹிம்சை அப்படிங்கிற விஷயமும் ஒரு வீரனுக்கான வெப்பன்ஸை தவிர அது வந்து கோழைகளுக்கானது கிடையாது சண்டை போடாமல் சண்டை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறவங்களாம் இப்போ கோலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் ஒரு வீரனுக்கான பண்பு அப்படிங்கிறாங்க காந்தியடிகள் ஃபார் காந்தி தெர் வாஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிசெப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் ப்ரிசெப்ட் அப்படின்னா நம்மளோட எண்ணம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ப்ரிசெப்ட் அண்ட் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபெய்த் அண்ட் நம்ம எப்படி அதை செயல்படுத்துகிறோம் நம்பிக்கை அண்ட் அதோட செயல்பாடு இது எதுக்குமே வித்தியாசம் கிடையாது இது எல்லாமே ஒன்று தான் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ அதை தான் நம்புவோம் அதை தான் செய்வோம் அப்படி அதனால இது எல்லாமே ஒன்று தான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறாங்க காந்திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் சத்யாகிரகா இப்போ தான் ஒரு டாபிக் உள்ளேயே போகிறோம் காந்தியடிகளோட சத்தியாகிரகா அப்படிங்கிற அந்த விஷயத்தை எங்கெங்கெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஸோ இந்த மாதிரி பண்ணால் சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது காந்திக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் வந்து சத்யாகிரஹா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாஸ்டர் ஆகிட்டார் இந்தியாவில் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் சரியா கதைகள் அப்படிங்கிறத மட்டும் கேட்டு கேட்டு வச்சுக்கணும் பட் நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படின்னா எந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டு நடந்துச்சு அந்த ஈவெண்ட் எந்த பிளேஸில் நடந்துச்சு எந்த இயரில் நடந்துச்சு அப்படிங்கிறது முக்கியம் இயர் நடக்க இயரில் நடந்தது தெரிஞ்சாதான் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அதாவது கால வரிசைப்படி இதை வந்து வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா நம்மளால செய்ய முடியும் இப்போ சம்பாரணி இயக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வட்டமேசை மாநாடு அப்படின்னு ரெண்டு மூணு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க இதை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த ஈவெண்ட் எந்த வருஷத்துல நடந்துருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை கால வரிசைப்படுத்த முடியும் இல்லையா சம்பாரன் மூமெண்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்தது வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்தது ஸோ அப்போ எந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டு வரும் ச சம்பாரன் மூமெண்ட் அப்படிங்கிறது ஸோ இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் கட்டாயம் ஒரு ஈவெண்ட்டுக்கான வருஷத்தை படிங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா க்ளாஸஸ் இவ்வளோ நாள் ஒரு ஐம்பது கிளாஸ்க்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா நீங்கள் அதெல்லாம் படிக்கலைனா கூட இதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து லெசன்லேருந்து செவன்த் லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி பாடங்களை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா ஐஎன்எம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் சரி யூனிட் செவன் இருக்குது இல்லையா யூனிட் செவனும் யூனிட் ஃபோரும் ஹிஸ்ட்ரிக்கானது அதில் யூனிட் செவன் அப்படிங்கிறது ஐஎன்எம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன் ஹிஸ்ட்ரியில் இதிலேருந்து அதிக கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப கவனியமாக கவனிங்க அண்ட் படிங்க த first attempt அட் mobilizing தி Indian masses. Mobilizing அப்படின்னா ஒன்றும் கிடையாது இருக்கிற எல்லா மாஸ் மாஸ்நாயங்க யாரு பீப்புள் சரியா மக்களை எப்படி ஒன்று திரட்டி ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்துகிறாங்க இல்லைனா ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத அந்த மொபிலைசிங் அப்படிங்குற ஒரு வேர்டு தி ஃபர்ஸ்ட் attempt அட் mobilizing the Indian masses வாஸ் மேட் பை காந்தி ஆன் an இன்விடேஷன் பை peasants ஆஃப் சம்பாரன் மொத முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு ஒன்று திரட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு காந்திக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா சம்பாரன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய பெசண்ட் மூலமாக விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு சரியா சம்பாரன் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன செய்கிறாங்க காந்தியடிகளை ஒரு பிரச்சினையக்காக அழைக்கிறாங்க நீங்கள் வந்து வாங்க இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு காந்தியை தெரியும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் காந்தியடிகளை எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பர்சனாக தான் இருக்கிறாங்க அறிமுகம் தேவையில்லை ஸோ அவர் வந்து புது மனிதராக இந்தியாக்குள்ள வரல எல்லாருக்கும் தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு தெரிந்த முகமாக தான் வராரு இப்படி சம்பாறனைய வந்து ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க காந்தி வந்து ஏதாவது பண்ணா நமக்கு வந்து விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி காந்தியடிகளை அவங்களோட பிளேஸ்க்கு கூப்பிட்றாங்க அப்படி என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஃபோர் லான்ச்சிங் த ஸ்ட்ரகிள் He made a detailed study of the situation. Indigo cultivators of the district Champaran in Bihar were severely exploited by the European planters who had bound the பர்சன்ஸ் to compulsorily grow indigo on lease on 3 by 20th of their fields. ஃபீல்ஸ் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பீகாரில் என்ன செய்கிறாங்க? யூரோப்பியன் இண்டஸ்ட்ரியஸ் இருக்கிறாங்க சரியா அதாவது பிளாண்டர்ஸ் இருக்கிறாங்க தோட்டங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் யூரோப்பியன் முதலாளிகள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை உங்களோட நிலங்களில் இருபதில் மூணு பங்கு நீங்கள் என்ன செய்யணும் இண்டிகோ விளைவிக்கணும் இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு சாயம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் இந்தியாவில் சரி இங்கிலாந்துலேயும் சரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் காட்டன் பூம் நடக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு காட்டன் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுட்டு பருத்தி அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு துணியாக ரெடி பண்ணுறதுக்கு சாயம் அப்படிங்கிறது தேவை இந்த இண்டிகோ இருக்கு இல்லையா இதோட நீளம் நிறம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க அமெரிக்காவில் விளைவிச்சு பார்க்கறாங்க அவங்களோட கண்ட்ரிலே விளைவிச்சு தான் பார்க்கறாங்க பட் அந்த இந்த சாயத்தோட நிறம் வந்து இவ்வளவு குவாலிட்டியாக கிடைக்கல ஸோ வேற எங்கே இதை விளைவிச்சா நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கெ இருக்கவே இருக்கு இந்தியாவோட இந்தியா அப்படிங்கிற ஒரு காலனி இல்லையா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி இண்டிகோ அப்படிங்கிற இந்த அவரி பயிரை வந்து என்ன செய்யறாங்க விளைவிக்க வைக்கிறாங்க இது மக்களுக்கு வந்து என்ன செய்யறேன்னா பிடிக்கல சரியா கட்டாயப்படுத்தி விளைவிக்க சொல்றாங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய நிலத்தை நம்ம சுருக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அறுவடை அப்படிங்கிறது அதிகமாக வராது இருக்கிற இருபது இருபது பங்கு நிலம் இருக்குது அப்படின்னா அதில் மூணு பங்கு நிலத்தில் நீங்கள் இந்த அவுரி பயிரை விளைவிக்கணும்னு கட்டாயப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு நஷ்டம்தான் ஏற்படுது சரி அப்படியே விளைவிச்சு கொடுத்தா நாங்கள் கேட்குற காசுக்கு நீங்கள் அதை வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது என்ன ரேட்டில் இந்த பிளான்டர்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் தான் அந்த பயிரை வந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய காசு கொடுத்து விவசாயிகள்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா சொல்லுவாங்க குறைஞ்ச விலைக்கு தான் அந்த பயிரை வாங்கிட்டு போகிறாங்க ஸோ முழுக்க முழுக்க இது விவசாயிகளுக்கு நட்டம் தரக்கூடிய ஒரு செயல் இவங்க வந்து இந்த இடத்துல கட்டாயப்படுத்தப்படுறாங்க இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரை கூப்பிட்டுருக்காங்க காந்தியடிகளை கூப்பிட்டுருக்காங்க சிஸ்டம் தி அண்ட் எவென்ஷுவலி ரெடியூஸ் டு தெம் பை லோக்கல் லீடர் ராஜேந்திர பிரசாத் மஸ்ரா மஸ்ஹரு ஹக் ஆச்சாரியா கிருபாலினி அண்ட் மகாதேவ தேசாய் காந்தி கண்டக்டட் டீடெயில் என்கொயரி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸோட ஹெல்ப்போட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிய தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே ஒரு ஃபேக்ட் வருது ராஜேந்திர பிரசாத் யார் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் இல்லையா ஸோ ராஜேந்திர பிரசாத் எப்படி காந்தியடிகளுக்கு ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பாரன் மூமெண்ட் மூலமாக தான் ஒவ்வொரு இயக்கத்துலையும் இப்படி ஒவ்வொரு லீடர்ஸ் வந்து காந்தியடிகளுக்கு அறிமுகமாகுவாங்க ஓகேயா குஜராத்தில் வந்து அடுத்த ஒரு பிரச்சனை வரும் நம்ம இங்கே பார்ப்போம் இந்த இடத்துல சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து காந்திக்கு அறிமுகமாகுவாங்க அப்போது ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற தலைவர் வந்து காந்திக்கு எப்போ தெரியும் எந்த ஈவெண்ட்டில் முதல்ல பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்சர் என்னது சம்பாரன் மூமெண்ட் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவங்க பீகாரை சேர்ந்தவங்க The British officials ordered Gandhi to leave the district but he refused and told the administration that he would defy the order because it was unjust and face the consequences. இதை தெரிஞ்சுக்கிட்ட லோக்கல் அஃபீஷியல்ஸ் என்ன செய்கிறாங்க காந்தியடிகளை அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா காந்தியடிகளை பற்றி இந்திய மக்களுக்கு தெரியும் போது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தெரியாதா ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இந்த இடத்த விட்டு நீங்கள் உடனே போகணும் அப்படிங்கிறாங்க பட் காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறது அநீதி ஒரு அநீதியை பார்த்துட்டு அமைதியாக போகிறது ஒரு சத்தியாகிரகிக்கான வேலை கிடையாது ஸோ நான் வந்து இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க

It was not difficult for Gandhi to convince the committee of the difficulties of the poor peasants. Gandhi வந்து Gandhi, சரியா ஸோ அதனால் அங்கே கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட சம்பாரன் அண்ட் பீப்புளோட பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாக பேசி கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது த ரிப்போர்ட் வாஸ் and அண்ட் resulting ரிசல்ட்டிங் இன் த ரிலீஸ் ஆஃப் தி இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் தி பாண்டேஜ் ஆஃப் யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஹூ கிராஜுவலி ஹேட் டு வித்ரா ஃப்ரம் சம்பார் ஸோ கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தி ஒரு பாண்டேஜ் தான் சரியா இது வந்து ஒரு ஒப்பந்தக்கூலி தொழிலாளர் மாதிரி தான் ஸோ இப்படி விவசாயிகளை கட்டாயப்படுத்தி பயிர் உற்பத்தி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செயல் இதை இவங்க செய்யக்கூடாது அண்ட் கூடிய விரைவில் இண்டிகோ கல்டிவேட்டர்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பகுதியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமிட்டி சொல்லியிருக்கு ஸோ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டு இதுக்கப்புறம் காந்தியடிகள் இன்னும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிருவாங்க எங்கே பிரச்சனைனாலும் கூப்பிட்ற காந்தியடிகளை அப்படிங்கிற மாதிரி காந்தி வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட் என்னென்ன ஆர்டரில் வருது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க மறந்துடாதீங்க மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் அண்ட் காந்திஸ் ஃபாஸ்ட் அட் அகமதாபாத் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மில் ஒர்க்கர்ஸ் ஒரு ஆலை வந்து இருக்கு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் சொல்கிறேன் நம்ம சம்பாரணி ஈவெண்ட் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா காந்தி முதன் முதல்ல சத்தியாகிரகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கே பயன்படுத்தியிருப்பாரு அப்படின்னு எங்கே பயன்படுத்தியிருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ ரெண்டாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா காந்தி முதன் முதல்ல எங்கே உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் தான் சரியா இது ஒரு ஃபேக்ட்டு இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது சத்தியாகிரகா எங்கே ஃபாஸ்ட் எங்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது தஸ் காந்தி மெட் வித் ஹிஸ் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் இன் ஹிஸ் ஹோம்லேண்ட் த ஸ்ட்ரகிள் ஆல்சோ எனேபிள் ஹிம் டு க்ளோஸ்லி அண்டர்ஸ்டாண்ட் திக் கண்டிஷன் ஆஃப் பெசன்ட்ரி ஸோ மொத முதல்ல எடுத்துக்கிட்ட பிரச்சனையே விவசாயிகளோட பிரச்சனை தான் ஸோ அவங்களால என்ன தெரிஞ்சுக்கோ காந்தியடிகளுக்கு வந்து இது வந்து இன்னும் புரியுது விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு எப்படி இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து மக்களை கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க த நெக்ஸ்ட் ஸ்டெப் அட் மொபிலைசிங் தி மாசஸ் வாஸ் தி ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி அர்பன் சென்டர் அகமதாபாத் There was a dispute between the textile workers and the mill owners. ஓனர்ஸ் இங்கே வே ஊசி எதிர்த்து போராடுனாரு இல்லையா ஒரு கோரல் மில் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இங்கே போகுது டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க மில் ஓனர்ஸ் இருக்கிறாங்க ஹி மேட் போத் தி parties அண்ட் வென் தி ஓனர்ஸ் ரெஃப்யூஸ் to accept the டிமாண்ட்ஸ் of தி low paid ஒர்க்கர்ஸ் காந்தி advised them டு கோ ஆன் ஸ்ட்ரைக் டிமாண்டிங் அ தேர்ட்டி ஃபைவ் in இன்க்ரீஸ் இந்தியர் வேஜஸ் அதாவது என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக கிடைக்கி நாங்கள் அஞ்சு பெர்சென்ட் ஏற்றி கேட்டோம் அவங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காந்தி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர அரைஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அவர் கேட்குற டிமாண்ட் சரி தான் நீங்கள் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் ஏற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாரி யோசிக்கிறாங்க என்னடா அது நாங்கள் அஞ்சு பர்சன்ட் கேட்டதுக்கே தரமாட்டேனா நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிறது காந்தியோட ஒரு வாக்கு சரியா காந்தியடிகள் வந்து பேசி பார்க்குறாங்க மில் ஓனர்ஸ்கிட்டையும் டெக்ஸ்டைல்ஸ் ஒர்க்கர்ஸ்கிட்டையும் அவங்க யாருமே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல ஸோ ஸ்ட்ரைக்கு போயிருங்க எது எடுத்தாலும் காந்திக்கு ஒரே வருதான் ஹர்தால் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஹர்தால் அப்படின்னா ஸ்ட்ரைக் அதாவது ஒத்துழைக்க மாட்டோம் போராட்டம் தான் அப்படின்னு இறங்கிறது காந்தி அட்வைஸ் தெம் டு கோ ஆன் ஸ்ட்ரைக் டிமாண்டிங் தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் இந்தியா வேஜஸ் டு போல்ஸ்டர் த மொரால் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஹீ வெண்ட் ஆன் பாஸ்ட் அதாவது அவங்களால் நம்பவே முடியல எப்படியும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேட்டால் அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ காந்தியடிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேளுங்க நான் உங்களை பூஸ்ட் பண்ணுற விதமாக நான் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறேன் உங்களுக்கு இந்த சம்பள உயர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல என்ன செய்கிறாங்க சாப்பிடாம இருந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க அண்ட் இதுவும் சக்ஸஸ்ஃபுல் தான் தொழிலாளர்களுக்கு அவங்க கேட்ட ஊதியம் வந்து கிடைக்குது காந்திஸ் ஃபாஸ்ட் ultimately forced the mill owners to concede the demand. காந்தி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன் வேலோடு வந்திருந்தா நானும் வேலோட போயிருப்பேன் அவன் துப்பாக்கியில் வந்திருந்தா நான் துப்பாக்கியில் போயிருப்பேன் அவன்கிட்ட ஆயுதமே இல்லை கிட்ட அவனை எப்படி அட்டாக் பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சரியா காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வயலன்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அது சைலன்ஸ் கொடுக்காது அப்படிங்குறதா உண்மையினே வன்முறை வன்முறையை மட்டும்தான் உற்பத்தி செய்யும் சரியா ஸோ அமைதியான முறையில் நம்ம கேட்குற விதத்தில் கேட்டால் நமக்கானது கிடைக்கும் அப்படிங்கிறது காந்தியடிகளோட ஒரு ஐடியாலஜி அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறாங்க மூணாவது ஈவெண்ட் கேதா ஸ்ட்ரகிள் நைன்டீன் எயிட்டீன் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் சம்பாரன் மூமெண்ட் ரெண்டாவது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் மூணாவது கேதா ஸ்ட்ரகிள் சம்பாரன் மூமெண்ட் எந்த இயர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேதா மில் ஸ்ட்ரைக்கும் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் சாரி அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் கேதா ஸ்ட்ரகிளும் ஒரே வருஷத்தில் தான் நடக்கும் பட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான் த பெசன்ஸ் ஆஃப் கேதா டிஸ்ட்ரிக்ட் டியூ the failure ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் வேர்இன் டிஸ்ட்ரெஸ் இப்போது கேதா அப்படிங்கிற பிளேஸ்லாம் நடக்குது ஒரு பிரச் ஒரு விவசாயிகளுக்கான பிரச்சனை சரியா என்ன நடக்குது அப்படின்னா அன்றைய வருஷத்துக்கான பருவமழை அப்படிங்கிறது போய்த்திருச்சு, ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் பருவமலை நம்பி விதைச்சிருக்காங்க பட் பருவமழை வரலை அதனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பயிர் உற்பத்தி ஆகலை ஸோ ஆனால் இந்த இடத்துல கவர்மெண்ட் இப்போ என்ன ஒரு லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட பயிருக்கு வரி கிடையாது நிலத்துக்கு தான் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ உங்களுக்கு பயிர் வந்து கிடைக்கிதோ இல்லையோ மழை பெய்யுதோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உங்களோட நிலத்துக்கான வரியை நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த டைமில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட ரூல் ஸோ இந்த பிரச்சனையை வந்து பீப்புள் பார்க்குறாங்க யாரடா கூப்பிடலாம் அப்படின்னு உனையோ கூப்பிட்றா காந்தியன்னு காந்தியை கூட்டிட்டாங்க காந்தியும் வந்தாச்சு தே ஹேட் அப்பீல் டு தி கலோனியல் அத்தாரிட்டிஸ் ஃபார் ரெமிஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ ட்யூரிங் நைன்டீன் அவங்க வந்து முதல்ல கவர்மெண்ட் கிட்டே போய் பேசி பார்க்குறாங்க பீப்பிள் அதாவது எங்களால் இப்போ முடியாது பருவமழை வந்து வரலை நாங்கள் வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் தயவு செஞ்சு இந்த இடத்துல வரி அப்படிங்கிறத கேட்காதீங்க அப்படின்னு பொல்லைட்டாக கேட்டு பார்க்கறாங்க பட் கவர்மெண்ட் வந்து உன்னோட பயிருக்கு நான் வந்து வரி கேட்கல உன்னோட நிலத்துக்கு தான் கேட்குறேன் பயிர் உங்ககிட்ட இல்லை எனக்கு அது பிரச்சனை கிடையாது நிலம் உங்ககிட்ட இருக்குது அதனால நிலத்துக்கு நீ வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆஸ் பர் விமென் கோர்ட் இந்த த ஈவென்ட் ஆஃப் கிராப் ஈல்ட் பீயிங் under 25% ஃபைவ் average ஆஃப் ஆவரேஜ் கல்டிவேட்டர்ஸ் for என்டைட்டில் ஃபார் டோட்டல் ஆனால் ஒரு அவங்க கவர்மெண்ட்டோட சட்டப்படி அவங்களோட தான் சரியா வறுமை சட்டத்தின்படி என்ன அப்படின்னா இப்போ ஒரு பயிர் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இருபத்தைந்து சதவீதத்துக்கும் குறைவாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வருஷம் பயிருக்கான வரியை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சரியா இந்த ஒரு ஃபேக்டை கையில் வச்சுட்டு தான் காந்தியடிகள் என்ன செய்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இவங்க கிட்ட வரி வரி கேட்டது தப்பு இந்த வருஷம் நீங்கள் வரி கட்ட வேண்டாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை வந்து முடித்து வைப்பாங்க பட் த அத்தாரிட்டி இஸ் ரெஃப்யூஸ்ட் அண்ட் ஹராஸ்டு தெம் டிமாண்டிங் ஃபுல் பேமெண்ட் கவர்மெண்ட் வந்து எதுக்கெலாம் ஒத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க த கேதா பெசன்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ பேட்லிங் த பிளேக் எபிடமிக் இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்ன போயிட்டுருக்கு பிளேக் நோய் போய்ட்டுருக்கு high prices and famine approached the servants of Indian society, of which Gandhi was a member. Servants of Indian society, அப்படிங்கிறு ஒரு அமைப்பு கிட்ட help கேட்டு போராங்க, இந்த அமைப்பில Gandhi எடிகள் ஒரு member ஆருக்கிறாங்க. காந்தி along with Vithalbhai Patel, intervened on behalf of the poor peasants and advised them to withhold payment and fight unto death against such a spirit of vindictiveness and tyranny. காந்திரிகள் என்ன சொல்கிறாங்க? சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இருபத்தைந்து சதவீதத்துக்கும் குறைவாக உங்களுக்கு பயிர் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த வருஷம் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்குது அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அது தப்பு உங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க அதுவும் தப்பு அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வரி எல்லாம் கட்ட வேண்டாம் நீங்கள் சாகுற வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணுங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு பீப்பிளை வந்து என்ன செய்கிறாங்கன்னா தூண்டி விடுறாங்க பீப்புள் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னையும் காந்தி சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மொரால் சப்போர்ட் கிடைச்சோன்னையும் பீப்பிள் என்ன செய்கிறாங்க ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க வல்லபாய் பட்டேல் அ யங் லாயர் அண்ட் இந்துலால் யாக்னிக் Gandhi in the movement அண்ட் urged தி riots to பி ஃபிம் இந்த இடத்துல தான் வல்லபாய் பட்டேல் வந்து காந்தியடிகளை வந்து மீட் பண்ணுறாங்க இந்த இயக்கத்து மூலம் வந்து காந்தியடிகளுக்கு The த கவர்மெண்ட் included இன்க்ளூடெட் அட்டாச்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் பொசிஷன் ஆஃப் தி belongings ஆஃப் the riots அண்ட் தி cattle அண்ட் இன் சம் கேசஸ் ஆக்ஷனிங் தெம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வரி கொடுக்கல அப்படின்னா உங்களோட நிலத்தை எடுத்துப்போம் உங்களோட கால்நடைகளை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிட்டே இருக்கிறாங்க பட் காந்தி என்ன சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி காசை கொடுக்காதீங்க வரி கட்ட வேண்டாம் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பீப்புளும் அதை இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா சத்தியாகிரஹினா யார் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அதை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க கேதா சத்யாகிரகா த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இஷ்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் ரெவென்யூஸ் ஷேல் பி கலெக்டட் ஒன்லி ஃப்ரம் தோஸ் ரயூட்ஸ் ஹூ குட் அஃபோர்ட் டு பே சரி இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க பணம் கட்டுற மாதிரி தெரியல ஸோ இந்த வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க யாரால் கட்ட முடியுமோ அவங்க மட்டும் வரியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க ஆன் லேர்னிங் அப்போ தி சேம் காந்தி டிசைடட் டு வித் தி ஸ்ட்ரகிள் சரி இவங்க வந்து இல்லாதவங்க கிட்ட வரி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அதாவது போராட்டத்தை நிறுத்திக்கிறாங்க காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்த மூணு வருஷத்தில் நடத்தின இந்த மூணு போராட்டங்களும் அந்த நைன்டீன் சிக்ஸ்டினை விட்டுடலாம் ஏன்னா காந்தி வந்து அப்போது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடல ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் எடுத்துக்கிட்ட மூணு ஸ்ட்ரகிளுமே பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இது வந்து காந்தி அப்படின்னாலே ஒரு நேஷ்னல் லீடர் மாதிரியும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மாதிரியும் உருவாக ஆரம்பிச்சிட்டாரு த த்ரீ ஸ்ட்ரகிள்ஸ் லெட் பை காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் ஹி ஹேட் அண்டர்ஸ்டூட் வேர் தி இந்தியன் நேஷன் லே அவங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டு மூணு மூணு விதமான ஒரு பிரச்சனை இல்லையா மொதல் இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு பயிரை உற்பத்தி பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்திருக்கிறாங்க ரெண்டாவது என்னது ஃபேக்ட்ரிலாம் இருக்குது அந்த இடத்துல தொழிலாளர்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்குறாங்க மூணாவது பிரச்சனை என்ன பயிரே விளையலை ஆனால் வரி கட்ட சொல்லி துன்புறுத்துறாங்க ஸோ இப்படி இந்தியா அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத கண் கூட பார்த்து அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க காந்தியடிகள் இட் வாஸ் தி புவர் பர்சன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆல் கிளாஸஸ் அண்ட் கேஸ்ட் ஹூ கான்ஸ்டியூட்டட் தி பித் அண்ட் மேரோ ஆஃப் இந்தியா ஹூஸ் இன்ட்ரெஸ்ட் காந்தி எஸ்போஸ்ட் இன் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஹி ஹேட் கன்ஃபரண்டட் போத் த கலோனியலிஸ்ட் அண்ட் இந்தியன் எக்ஸ்பிளாய்டர்ஸ் அண்ட் பை என்டரிங் இன் டு டயலாக் வித் இந்த இடத்துல கலோனியலிஸ்ட் மட்டும் கிடையாது பிரச்சனை பண்ணுறது சரியா யார் இருக்கிறாங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிளாய்டர்ஸ் யார் வட்டிக்கு கொடுக்குறவங்க நிலத்தோட முதலாளிகள் சம்டைம்ஸ் இந்த ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற ஓனர்ஸ் இந்தியன்ஸாக கூட இருப்பாங்க இல்லையா அவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொழில தொழிலாளர்களோட உழைப்பை உறிஞ்சக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே விவசாயிகளை துன்புறுத்துறாங்க அண்ட் அப்பா மக்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது காந்திக்கு புரிய வருது ஹி ஹேட் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் ஹி வாஸ் அ லீடர் ஹூ குட் மொபிலைஸ் தி அப்ரெஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் நெகோஷியேட் வித் தி அப்ரெஸஸ் அவங்களால என்ன பண்ண முடியும் காந்தியடிகளால் காந்தி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் சரி அவங்க வந்து எதிரி அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்கள திட்டுறதுக்கோ எதிர்த்து பேசுறதுக்கோ எது எதிராளியால் முடியாது அவங்களால என்ன பண்ண முடியும் பாதிக்கப்பட்ட மக்களோட போய் பேசவும் முடியும் யார் இந்த பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ அந்த அப்ரஸரை ஹேண்டில் பண்ணவும் முடியும் அப்படிப்பட்ட ரெண்டு சைடுமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் காந்தியடிகள் தீஸ் வேர்ச்சூஸ் மேக் ஹிம் த மேன் ஆஃப் தி மாசஸ் அண்ட் ஸூ ஹி வாஸ் ஹெல்ட் தி மகாத்மா ஸோ இது காந்தியடிகளை ஒரு பெரிய மனிதனாக காட்டுது அண்ட் மாசர் பீப்புள் மக்களோட மனிதனாக காட்டுது ஸோ அதனாலயே அவங்களை என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா மகாத்மா அப்படின்னு நினைக்கிறாங்க கேதா ஸ்டகல் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா அப்படின்னா தமிழ்ல என்னன்னு பார்த்தரலாம் இந்திய பணியாளர் சங்கம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி சரியா இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை யார் ஸ்டார்ட் பண்றாங்க கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியடிகளோட அரசியல் குரு தான் இன் நைன்டீன் நாட் ஃபைவ் டு யுனைட் அண்ட் ட்ரெயின் இந்தியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் ரீஜன் அண்ட் ரிலிஜியன் இன் வெல்ஃபேர் ஒர்க் அதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஜாதி இன மதத்தை சேர்ந்தவங்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால தான் அது பேர் என்ன சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் செக்யுலர் ஆர்கனைசேஷன் இன் த கன்ட்ரி டு டிவோட் இட் செல்ஃப் டு தி பெட்டர்மெண்ட் ஆஃப் அண்டர் ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் செக்குலர் ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு மதத்தோட ஜாதியோட பேர் எதுவுமே இல்லாமல் மத சார்பு அற்று கொண்டு வந்த முதல் ஆர்கனைசேஷன் இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி தான் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க வெல்ஃபேர் ஒர்க்குக்காக தான் சரியா இந்த வெல்ஃபேர் ஒர்க் நலத்திட்ட பணி அப்படிங்கிறது யாருக்காக அண்டர் பிரிவிலேஜ் யாருக்கு உதவி தேவைப்படுதோ ரூரல் பீப்புளுக்கு டிரைபல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மெம்பர்ஸ் இன்வால்வ்டு தெம் செல்ஸ் இன் ரிலீஃப் ஒர்க் த ப்ரமோஷன் ஆஃப் லிட்ரஸி அண்ட் அதர் சோஷியல் காசஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறது எழுத்து சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்க மெம்பர்ஸ் உட் have டு கோ த்ரூ a ஃபைவ் இயர் ட்ரைனிங் பீரியட் அண்ட் அக்ரி டு serve on modest salaries. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அஞ்சு வருஷம் ட்ரெய்னிங் இருக்கும் and இருக்கக்கூடிய சம்பளத்தில் வேலை பார்க்கறதுக்கு ச சம்மதிச்சுக்கணும் சரியா ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் The organization has its headquarters in Pune, Maharashtra மகாராஷ்ட்ரா எங்கே இருக்குது அப்படின்னா மாராஷ்டிரா பேஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் தான் அண்ட் நோட்டபுள் பிரான்ச்சஸ் வேறு எல்லா இடத்துலேயும் பிரான்ச் வச்சிருக்கிறாங்க முக்கியமான இடத்துல இங்கே மெட்ராஸ் பாம்பே அலகாபாத் நாக்பூர் அப்படிங்கிற முக்கியமான இடங்களில் பிரான்ச் வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து பல்வேறு அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா விடுதலை இயக்கத்தில் சரி பல்வேறு கட்ட சரி ஏதாவது ஒரு பத்திரிக்கைகள் வரும் அந்த பத்திரிகைகளை ஸ்டார்ட் பண்ண ஆசிரியர்களோட பேர் வரும் இனி நிறைய கிரேட் லீடர்ஸ் வருவாங்க காந்தியடிகளில் ரெண்டு மூணு ஜேர்னலாம் நடத்தியிருப்பாங்க ஸோ இந்த ஜேர்னலை யார் எழுதுனா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும் இல்லையா அதே மாதிரி இந்த அமைப்பை யார் தொடங்கினா எங்கே தொடங்கினாங்க என்ன காரணத்துக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இதை பார்த்துக்கலாம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி நெக்ஸ்ட் மான்டேகு செம்ஸ் ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் இந்த மான்டேகு செம்ஸ் ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஹோல் ஹோம் ரூல் மூமெண்ட் நடந்துச்சு இல்லையா தன்னாட்சி இயக்கம் அதில் என்ன அர்த்தம் இந்தியர்களோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக வேணும் அண்ட் நாங்கள் எங்களே ஆட்சி பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக தான் அன்னை பெர்சென்ட் அம்மையாரும் திலகரும் தன்னாட்சி இயக்கத்தை வந்து இந்தியாவில் நடத்தியிருப்பாங்க அதோட முடிவாக என்ன சொல்லியிருப்பாங்க மாண்டிகு செம்ஸ்போர்ட் இவங்க ரெண்டு பேர் யார் ரெண்டு பர்சனாலிட்டி ஒருத்தர் வந்து வைசராயாக இருப்பாங்க இன்னொருத்தங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருப்பாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்கள் கேட்ட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதை அவங்களுக்கு பண்ணித்தரோம் நாங்கள் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதுதான் என்ன செம்ஸ் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் இப்படி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொன்னோன்னே ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா வித்ரா பண்ணியிருப்பாங்க அனி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வித்ரா பண்ணியிருப்பாங்க திலகர் வந்து அவரோட ஒரு கேஸ் விஷயமாக என்ன செய்வாங்க இங்கிலாந்துக்கு போயிருவாங்க ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் மான்டேகு செம்ஸ் போர்ட் வந்து நாங்கள் ரெஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க அதுதான் இங்கே இருக்குது எட்வின் மான்டேகு அண்ட் செம்ஸ்போர்ட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வைஸ் ராய் ரெஸ்பெக்டிவ்லி மான்டேகு அப்படிங்கிறவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் செம்ஸ் போர்ட் அப்படிங்கிறவங்க வைஸ் ராய் அனவுன்ஸ்டு தி ஸ்கீம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் அதாவது சட்டபூர்வமாக நாங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரோம் யாருக்கு சாதகமா இந்தியர்களுக்கு சாதகமாக விச் கேம் டு பி நோன் ஆஸ் தி Indian councils act of 1919 நைன்டீன் இதுக்கப்புறம் ஒரு கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கவுன்சில்ஸ் ஆக்ட் வரும் பட் அந்த டைமில் யார் இதை இயற்றுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களோட பேரை சொல்லி சொல்லிடுவாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மின்டோமார்லி சீர்திருத்தம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மான்டேகு செம்ஸ் ரெஃபார்ம் ஆக்சுவலி அது பேர் என்ன இந்தியன் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் நைன்டீன் த ஆக்ட் என்னஜிரி ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வித் எலக்டட் மெஜாரிட்டிஸ் இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு அவையை உருவாக்குறாங்க அங்கே எலெக்டட் மெஜாரிட்டிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதிகமாக இருக்கிறாங்க அதுலேயும் மேக்சிமம் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க த கவர்மெண்ட்ஸ் இந்த த ப்ராவின்சஸ் வேர் கிவன் மோர் ஷேர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் டையார்கி டையார்கி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க டையார்கி அப்படின்னா டைனா என்ன ரெண்டு மோனோனா ஒன்று டைனா ரெண்டு பார்ப்போம் இல்லையா டையார்கின்னா ரெண்டு டையார்கி அப்படின்னா தமிழில் இரட்டை ஆட்சி அப்படின்னு அர்த்தம் அது என்ன இரட்டை ஆட்சி ரெண்டு ஆட்சி இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ரெண்டு ஆட்சி இருக்கும் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களில் ஆட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இது கொஸ்டின் ஏரியா சரியா டயார்கி இல்லைன்னா இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த ஆக்ட் மூலமா இல்லைனா எந்த சீர்திருத்தங்கள் மூலமாக இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் மூலமா இப்போ ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஆட்சியை நீக்குவாங்க அது ஒரு ஆக்ட் வரும் நம்ம அதை அப்போ பார்க்கலாம் பட் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரெட்டையாட்சி மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொறுப்புகள் இருக்கும் இல்லையா நிறைய பொறுப்புகள் இருக்குது ஒரு கவர்மெண்ட் வந்து மேற்கொண்டு பார்க்கறதுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்புகளை பிரித்து இண்டியன்ஸ் நீங்கள் இந்த பொறுப்பெல்லாம் வச்சுக்கோங்க நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன இங்கே இரட்டையாட்சி இந்த இரட்டையாட்சியில் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கு ஒன்று வரப்போகுது அதாவது இப்போ நம்ம ஸ்டே சிஎம் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா எம்எல்ஏ ஓட்டு போடுவோம் அவங்க எல்லாம் சேர்ந்து சிஎம் ஆக்குவாங்க இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பொறுப்புகளை கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முக்கியமான பொறுப்புகளை வச்சுக்குது ஸோ இந்த ரெண்டு பொறுப்புகள் தான் எனது இரட்டையாட்சிக்கு அடிப்படை இந்த ரெண்டு பொறுப்புகளுக்கும் ரெண்டு விதமான பொறுப்புகளுக்கும் பேர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எங்கள் பொறுப்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அது என்ன ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த வேலைகளை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிறதுக்காக வேலைகளை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அது ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவை இருக்கு இல்லையா ஒரு அரசு இருக்கு ஆட்சி இருக்கு அவங்க இந்த வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றப்பட்ட பொறுப்புகள்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க அது என்ன டிரான்ஸ்வேர்டு சப்ஜெக்ட் இதில் தமிழ்ல இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா துறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சப்ஜெக்ட் அப்படிங்கிற துறைகள் இருக்காங்க டிரான்ஸ்வேர்டு சப்ஜெக்ட்டுக்கு இங்கே தமிழ்ல என்ன அப்படின்னா மாற்றப்பட்ட துறைகள் ரிசர்வ்டு நம்ம அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருப்பாங்கன்னு வச்சிருப்பாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுப்பானை அதிகாரங்கள் இல்லை சிறப்பு அதிகாரங்கள் அப்படின்னு இருக்குது அப்படி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக முக்கியமான பொறுப்புகள் எதையுமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க மாநிலங்களோட கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வ வருவாய் நிதி இருக்கு இல்லையா அதை அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க இராணுவம் காவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாங்கிட்டே வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இல்லாத பொறுப்பு இருக்குது இல்லையா கல்வி சுகாதாரம் ரோடு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை மாநிலங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாக அவங்க கையில் பொறுப்புன்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கையில் பொறுப்பு இருக்குது ஆனால் இதில் பவர் இல்லை இல்லையா ஸோ இப்போ இதை வந்து அவங்களுக்கு புரியலை பட் இது இது கூட இல்லாமல் தான் இருந்துருக்கு பட் ஃபஸ்ட் டைம் இதை வந்து செஞ்சுருக்குறாங்க இப்படி பொறுப்புகளை வந்து பிரிக்கிறாங்க சரியா மாநிலங்களுக்கு சில பொறுப்புகள் மத்திய அரசுக்கும் சில பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சப்ஜெக்ட்ஸ் சச்சர்ஸ் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வேர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு இலக்டட் இந்தியன் ரெப்ரஸன்டேடிவ்ஸ் மினிஸ்டர்ஸ் ஹோல்டிங் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் பட் தோஸ் இன் சார்ஜ் ஆஃப் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் வேர் நாட் ஃபர்தர் தி கவர்னர் ஆஃப் தி ப்ராவின்ஸ் குட் ஓவர் ரூல் தி மினிஸ்டர்ஸ் அண்டர் ஸ்பெஷல் பவர்ஸ் தஸ் மேக்கிங் அ மாக்கரி ஆஃப் தி என்டையர் சிஸ்டம் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சரியா ஒரு பொம்மை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட கவர்னராக அந்த டைம்ல யாரு தான் இருந்திருப்பா பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருந்திருப்பாங்க சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் இல்லையா ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட வருவாய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்ல காவல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் யார் கைக்குள்ளே வச்சுருப்பா அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்னர் வச்சிருப்பாரு மற்றபடி சுகாதாரம் கல்வி உள்ளாட்சி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டேட்டில் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ண கவர்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா அவங்க கையில் கொடுத்துருக்குறாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் இந்த மாற்றப்பட்ட துறைகள்லாம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு கவர்மெண்ட் கிட்ட பொறுப்புகள் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து அவைக்கு பொறுப்பானவங்க சரியா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த அவைக்கும் பொறுப்பானவங்க அவங்க ஆனால் கவர்னர் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அதில் எதாவது பிரச்சனை அப்படின்னா கவர்னர் வந்து எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் இவங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுவும் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லெஜிஸ்லேச்சர்ஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க சரியா அவங்க கையில நாங்கள் பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சும்மா தான் சொல்லியிருக்கிறாங்க இப்பவும் சுப்ரீமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி was to have 41 nominated members out of total of 144. ஒன் members ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாலு மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அவையில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அதாவது பாராளுமண்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாற்பத்தோரு பேர் வந்து நாமினேட் பண்ணுறாங்க நாமினேட் அப்படின்னா ஓட்டு போட்டு எலெக்ஷன் ஓட்டு போட்டு ஜெயிக்காமல் கவர்மெண்ட்டே கையால் பிக் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் த அப்பர் ஹவுஸ் நோன் ஆஸ் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் வாஸ் to ஹேவ் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் ஆஃப் ஹோம் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர் டு பி மேலவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது ஸ்டேட் மாநிலங்களோட ஒரு அவை இப்போவும் மாநிலங்களவை இருக்கு இல்லையா ஸோ அந்த மேலவைக்கு மொத்தம் அறுபது உறுப்பினர்கள் அதில் இருபத்தி ஆறு பேரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க போர்த் தி ஹவுசஸ் ஹேட் நோ கண்ட்ரோல் ஓவர் தி கவர்னர் கவர்னர் ஜென்ரல் அண்ட் ஹிஸ் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் இந்த ரெண்டு அவையில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர்களுக்குமே கவர்னர் ஜென்ரலுக்கு மேலே இருக்கக்கூடிய இல்லைன்னா அவரை கேள்வி கேட்கக்கூடிய அவருக்கு எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு பவருமே கிடையாது சும்மா நீங்கள் வந்து எலெக்ஷன் வேணும் அதாவது ரெப்ரஸண்டேஷன் வேணும்னு கேட்டிங்க அப்படி தானே அவங்களுக்கு கொடுக்குறோம் வாங்க வந்து உட்காருங்க வேணால் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா தான் வச்சிருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் இருக்கிறாரு இந்தியா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஜென்ரல் இருக்கிறாங்க பதவி அப்படிங்கிறத கையில் கொடுத்துட்டு நமக்கு வந்து என்ன செய்யலை அப்படின்னா அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கல ஆஸ் எ ரி ரிசல்ட்

வரி செலுத்தக்கூடியவங்க இல்லைனா அந்த இடத்துல பெரிய பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா லேண்ட் ஓனர்ஸு ஒரு தொழிலாளர் ஒரு தொழிற்சாலையோட ஓனரா இருப்பாங்க இல்லையா இப்படி பர்டிகுலரா கொஞ்சம் கிட்ட மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் இருக்கு மற்றபடி எல்லாருக்கிட்டேயும் அப்படிங்கிறது அந்த வாக்குரிமை இல்லை த பப்ளிக் ஸ்பிரிட்டட் மென் ஆஃப் இந்தியா ஹூ ஹேட் எக்ஸ்டெண்டட் அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு தி வார் ஆஃப் பிரிட்டன் எக்ஸ்பெக்டட் மோர் இந்த காரணங்கள்லாம் எதுக்காக டிமேண்ட் பண்ணி கேட்டாங்க உங்களுக்கு நாங்கள் போரில் வந்து ஒத்துழைச்சோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க ஆ நான் உங்களுக்கு செய்கிறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பையும் வாங்கிட்டு போரில் ஜெயிச்சுட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்ததை பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ஸோ இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக அவங்க நமக்கு திருப்பி பெருசாக செய்வாங்க அப்படின்னு நினச்சாங்க உண்மையிலே பெருசாக செஞ்சுட்டாங்க ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா திருப்தி தான் எல்லாத்துக்குமே த ஸ்கீம் வென் அனௌன்ஸ்ட் இன் நைன்டீன் எயிட்டீன் Came to be criticized throughout India. இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டம் இயற்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு அறிக்கையாக வழி வருது இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் என்ன கேட்டோம் நீங்கள் என்ன கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட் இன் அ ஸ்பெஷல் செஷன் அட் பாம்பே இன் ஆகஸ்ட் நைன்டீன் எயிட்டீன் டிஸ்கஸ் த ஸ்கீம் ஸோ இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் செஷன் வந்து வைக்கிறாங்க அதாவது எப்பவுமே அவங்களோட ஆனுவல் செஷன் எப்போ நடக்கும் ஒரு வருடத்தோட இறுதியில் டிசம்பரில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் பட் இது வந்து ஒரு சிறப்பு கூடுகை சரியா எங்க நடத்துறாங்க ஆகஸ்ட் நைன்டீன் எயிட்டீன்ல பாம்பேல நடத்துகிறாங்க இந்த காங்கிரஸ் டேர்ம் டு தி ஸ்கீம் டிஸப்பாயிண்டிங் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி காங்கிரஸ் வந்து மொத்தமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது வந்து எங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை இது எங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க The colonial government followed a carrot and stick policy. There was a group of moderate liberal, liberal political leaders who wanted to try and work the reforms. Led by Surendranath Banerjee, they opposed the majority opinion. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அதாவது தனக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதை செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு இனிக்கு இனிக்க பேசிவிட்டு அந்த காரியம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டி விட்டுறது சரி அதான் கேரட்னா என்னென்னா ஒட்டிக்கிறது ஸ்டிக் அப்படின்னா என்னதை வெட்டி விட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸ் இந்தியன்ஸ்கிட்ட பிளே பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா காங்கிரஸ் செஷனில் கூடி பேசியிருக்காங்க இல்லையா இந்த மாடரேட் பீப்புளுக்கு இது வந்து ஓகே அப்படின்னு ஏதோ மாதிரி தோணுது இந்த ரெஃபார்ம்ஸ் வந்து ஓகே நம்ம வந்து இதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க தெர் வாஸ் அ குரூப் ஆஃப் மாடரேட் ஆர் லிபரல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ வாண்ட்டு டு ட்ரை அண்ட் ஒர்த் த ரெஃபார்ம்ஸ் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சுரேந்திரநாத் பானர்ஜியோட தலைமையில் ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வியூவை அப்போஸ் பண்ணுறாங்க த மெஜாரிட்டி ஒப்பீனியன் அண்ட் லெஃப்ட் தி காங்கிரஸ் டு ஃபார்ம் தியர் ஓன் பார்ட்டி விச் கேம் டு பி கால்ட் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அதாவது சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையிலான ஒரு குழு வந்து இல்லை இல்லை இது முழுக்க முழுக்க இந்தியர்களை ஏமாற்றுறதுக்கான இல்லைனா கண் துடைப்புக்கான ஒரு ரெஃபார்ம்ஸ் தான் இதை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுறாங்க பட் மெஜாரிட்டியாக மாடரேட் பீப்புள் இருக்கிறனால அவங்களால எதுவும் செய்ய முடியல ஸோ காங்கிரஸை விட்டு வெளியேறி இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க யார் ஸ்டார்ட் பண்ணுறா சுரேந்திரநாத் பானர்ஜி ஸோ இப்படி இந்தியாவில் அரசியல் அப்படிங்கிறதே போயிட்டுருக்கு சரியா பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டுருக்கு இந்த டைமில் இந்தியாவோட சோஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா இந்தியாவோட இல்லைனா பர்டிகுலராக எந்த ஒரு விஷயத்தோட வரலாற பார்த்தாலும் அதை நிறைய ஆங்கிளில் பார்க்கணும் நிறைய கோணங்களில் பார்க்கணும் சரியா அது வரலாற்று ரீதியாக பார்க்கணும் எக்கனாமிக்கலாக பார்க்கணும் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்க்கணும் அதோட சமூக சமூக ரீதியாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த காலக்கட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட தொடக்கத்துல இந்தியாவோட சமூகம் எப்படி இருந்துச்சு சோசியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இப்ப தான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது நான் பிராமின் மூமெண்ட் அதாவது வெளியிலிருந்து இந்தியாக்குள்ள வந்து நம்மளை அப்ரஸ் பண்ணுற பீப்புளை மட்டும் நம்ம அப்போஸ் பண்ண போதாது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அப்ரஸர்ஸையும் நம்ம அப்போஸ் பண்ணணும் அதாவது நம்மளை யாரை அடிமைப்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த நான் பிராமின் மூமெண்ட் இந்த நேரத்தில் தான் சமூகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சரியா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்கள் இதுலேயும் கொடூரம் என்னன்னா மனிதனை மனிதன் தொடக்கூடாது தொட்டா தீட்டு தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உச்சத்துல இருந்த பீரியட் தான் இந்த இடங்கள்லாம் ஸோ இந்த காலத்தில் இதை கண்டித்து இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிச்சு ஒரு மூமெண்ட் நடக்குது சரியா ஜென்ரலாக இங்கே பிராமின் அப்படிங்கிறவங்க ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை மட்டும் குறிக்காமல் ஒரு இன்ஸ்டிடியூஷனை குறிக்குது இந்த தீண்டாமைனா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா மனிதனே மனித தன்மையே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க மனிதத்தன்மையே இல்லாத விஷயத்தை எங்ககிட்ட செயல்படுத்தி அப்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லையா ஸோ இதை எதிர்த்து ஒரு மூமெண்ட் நடக்குது அது பேர் தான் என்ன நான் பிராமின் மூமெண்ட் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் யாரை எதிர்க்கிறோமோ அவங்கள யா மீதி எல்லாருமே ஒரு குழு இல்லையா இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் பிரிட்டிஷாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் அப்போ பிராமினை அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் பிராமின் இல்லை நீ என் மேலே திணிக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே எனக்கு பிடிக்கலை நான் உன்னை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதான் ஸோ நாங்கள்லாம் யார் நான் பிராமின்ஸ் நாங்கள் வந்து பிராமணர் அல்லாதோ எங்களோட மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன நான் பிராமின் மூமெண்ட் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் த ஹயரார்கல் இந்தியன் சொசைட்டி அண்ட் த கான்ட்ராடிக்ஷன்ஸ் வித் ஃபவுண்ட் எக்ஸ்பிரஷன் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ்ட் அசோசியேஷன்ஸ் and மூமெண்ட்ஸ் to கொஸ்டின் தி dominance ஆஃப் ஹையர் கேஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த அடிமைத்தனத்தில் உள்ளே இருந்துகிட்டே இருந்தாங்க இந்த நேஷ்னல் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து அப்ரஷன் அப்ரஷனை எதிர்த்து தானே கேள்வி கேட்குறாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எங்களை என்ன செய்கிறாங்க அடிமைப்படுத்துகிறாங்க எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை ஏமதாக திணிக்கிறாங்க இதை நான் ஏன் தட்டி கேட்குறேன் அப்படிங்கும்போது அது இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டாக இருக்குது ஸோ சோஷ சொசைட்டிலையும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது நான் இதை எதிர்த்து கேட்குறேன் என்னை ஏன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை சார்ந்த சிலரை வந்து இணைச்சிக்கிட்டு நான் கேட்குறேன் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்னா அங்கே யார் ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணுவாள் இந்தியன்ஸ் அப்போது ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை வந்து துன்புறுத்தும் போது அந்த கேஸ்ட் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு ஃப ஆர்கனைசேஷன் அமைச்சு நீங்கள் ஏன் எங்களை துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் கேஸ்ட் பீப்புளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க இது இந்தியா முழுக்க ஒரு ஒரு டைமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா நான் பிராமின் மூமெண்ட் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு ரீஜன்கானது கிடையாது என்டையர் இந்தியாவுக்கானது ஏன்னா இந்தியா முழுக்க இந்த வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது தி ஹையர் கேஸ்ட் ஆல்சோ வேர் கண்ட்ரோலிங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தஸ் த மிடில் அண்ட் லோவர் கேஸ்ட் வேர் டிபெண்ட் ஆன் தெம் ஃபார் லைவ்லிஹுட் ஜாதி அப்படின்னு கிடையாது பணமும் காரணம்தான் சரியா இந்த ஹையர் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா ஆக்சுவலி பாத்தம்னா உயர் ஜாதியில இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணும் அவங்க கிட்ட மட்டும்தான் நிலம் இருக்கணும் அவங்க தான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது எல்லா பிரிவிலேஜுமே ஹையர் கிளாஸ் பீப்புளுக்கு தானே கிடைக்கும் சோ எல்லா விதத்திலயுமே சொசைட்டி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் சட்டம் நிலத்தை யார் கையில் வச்சுருக்குறா ஹையர் கேஸ் பீப்புள் யாரை சம்பளம் கொடுக்குறா அவங்க தான் காசு யார் கையில் இருக்கு அவங்க கையில் பயிர் யார்கிட்ட போவும் அவங்க கிட்ட பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அதுவும் அவங்க கிட்டே அப்படிங்கும்போது இந்த மிடில் அண்ட் லோவர் கிளாஸ்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை எல்லா விதமான வாழ்வாதாரத்துக்கும் ஹையர் கேஸ் பீப்புளையே தாங்கி நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது லிபரலிசம் அண்ட் ஹியூமனிசம் விச் இன்ஃபுளுன்ஸ் அண்ட் அக்கம்பனி த சோஷியோ ரிலிஜியஸ் ரெஃபார்ம் மூவ்மெண்ட் ஆஃப் தி நைன்டீன்த் சென்ச்சுரி இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த விடுதலை இயக்கமாக இருக்கட்டும் இல்லைனா மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக தான் இருக்கு socio-religious சரியா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களாக தான் இருக்கு were ஆல்ரெடி விசிபிள் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் தி நைன்டீன்த் செஞ்சுரி இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி திடீர்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டு சரியா ஏன்னா அப்போ தான் என்ன நடந்தது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் வந்து நம்மளோட சமயத்தில் பிரச்சனைகள் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மனிதனை மனிதன் வேறுபடுத்தி காட்டுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க இல்லையா ஸோ அதிலிருந்தே மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க நம்ம வந்து அடிமைப்பட்டு கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இவங்க நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு ஸோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க

தே வேர் ஆல் லெட் பை நான் பிராமின் லீடர்ஸ் இந்த இயக்கங்களெல்லாம் யாரை தலைமையேற்று நடத்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமண அல்லாத ஒரு தலைவர் தான் சரியா ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா வாய்ப்புகளுமே அவங்க கிட்ட தான் இருந்துச்சு காங்கிரஸில் கூட நிறைய பிராமின் லீடர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ இது வந்து பிராமின் டாமினேட்டட் பார்ட்டி அப்படின்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் கூட உண்டு பட் காங்கிரஸ் அப்படிங்கிறத இந்த இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்து வேறு ஒரு விஷயம் சரியா ஸோ அது வந்து குற்றச்சாட்டுக்கள் தான் யாருனாலும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பத்து பேர் இருக்க தான் செய்வாங்க They were ஆல் led பை நான் பிராமின் லீடர்ஸ் ஹூ கொஸ்டின் தி supremacy ஆஃப் தி பிராமின்ஸ் அண்ட் அதர் சுப்பீரியர் கேஸ் நீங்கள் உயர்வு உயர்வுன்னு சொல்கிறீங்கள நீங்கள் உயர்ந்த ஜாதியினர் சொல்கிறீங்கல்ல நீங்கள் ஏன் உயர்ந்த ஜாதியினர் உங்களில் நாங்கள் எப்படி தாழ்வுபட்டுட்டோம் எங்களில் நீங்கள் எப்படி உயர்வு பட்டுவிட்டீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இட் ஃபர்ஸ்ட் manifested இட் செல்ஃப் த்ரூ ஜோதி ராவ் of புக் ஆஃப் எயிட்டீன் டூ டைட்டில் குலாம் கிரி இது முத முதல்ல இந்த கருத்து குலாம் கிரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் மூலமாக வெளியே வருது குலாம் கிரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதை யார் எழுதுறா ஜோதிராவ் புலே அப்படிங்கிற ஒரு லீடர் எழுதுறாங்க இவங்க வந்து மகாராஷ்டிரா மாகாணத்தை சேர்ந்தவங்க சத்யசோதக் சமாஜ் அண்டர் ஸ்கோட் த நெசசிட்டி டு ரிலீவ் தி லோவர் கேஸ்ட் ஃப்ரம் தி டைரனி ஆஃப் பிராமணிசம் அண்ட் தி எக்ஸ்பிளேட்டிவ் ஸ்கிரிப்சர்ஸ் இவங்க வந்து மகாராஷ்டிரா மாகாணத்தை சேர்ந்தவங்க சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நிறுவுகிறாங்க இது எதுக்காக அப்படின்னா லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு யார்கிட்ட இருந்து பிராமணிசத்திட்ட இருந்தும் எக்ஸ்பிளேட்டிவ் ஸ்கிரிப்டர்ஸ் கிட்டே இருந்தும் ஒரு புக்கு ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா மனு தர்மம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் சரி அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பீப்புளையும் சரி அப்போஸ் பண்ணுறாங்க த கலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் தி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் வேர் எஸ்டாப் இன்டைரக்ட்லி ஃபெசிலிட்டேட்டட் தியர் ஆரிஜின் Added to the growing influence of Brahmin, upper caste men in the colonial times, in whatever opportunity was open to natives, the colonial government published census reports once a decade. இப்பே என்ன பிரச்சினியாகதுனா, colonial governmentல வேலக் குடுக்குறாங்க நுச்சுக்கோங்க. British government தா, பட் வேலை செய்யிருதுக்கு இந்தியால் எந்த ஆல்வேனு நுச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து education qualification தான் கேக்குறாங்க. யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிடும் ஏன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிட்ட அந்த ஜாதி வேற்றுமைனால் கிடையாது நிற வேறுபாடு இருக்குது அது வேற அது இதை விட கொடூரமானது அவங்களுக்கு இந்த ஜாதி வேற்றுமை இதெல்லாம் கிடையாது ஆனால் இங்கே பிரச்சனை என்ன யாரால் மட்டும்தான் கல்வி கற்க முடியும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹையர் காஸ்ட் பீப்புளால் மட்டும்தான் ஸோ எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி அதை எல்லாமே இவங்களே பறிச்சுக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் பீப்புள்கிட்ட வர ஆரம்பிக்குது தீஸ் ரிப்போர்ட்ஸ் கிளாசிஃபைட் கேஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சோஷியல் precedents as recognized பை நேட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன் The censuses வேர் சோர்ஸ் ஆஃப் conflict பிட்வீன் கேஸ்ட் இப்போ இந்த நேரத்தில் ஒரு ரிப்போர்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்கலாம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் பிரெசிடென்ஸ் கேஸ்ட்டை வந்து சோஷியல் பிரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது உள்ளூர் கொதும் கருத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக முன்னுரிமை அடிப்படையில் ஜாதிகளை வகைப்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்கிட்டயுமே இது இருக்கு சரியா எல்லாருமே இதை ஃபாலோ பண்றாங்க இதுல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க இது மக்களுக்கு பிடிக்கல சரியா ஏன்னா நாங்க வந்து இதை தான் செய்யலை நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் செய்யலாம் என்னொன்ன இந்த விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்க இல்லையா ஸோ இப்படிதான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தெரியும் போது இதை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தெர்ஆர் கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் லீடர்ஸ் ஆஃப் கேஸ்ட் ஆர்கனைசேஷன்

யார் அதிகமாக ரெகக்னைஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த பணி கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ஏன் சமூகத்தை சார்ந்தவங்களை நான் மக்கள் மத்தியில அதிகமா தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாதியினரும் அவங்க ஜாதி சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் எடுத்து வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது வந்து குரூவல் தான் பட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஜா பர்டிகுலர் ஜாதியை மட்டும் சேர்ந்தவங்க வெளியில வந்துட்டு இருக்கும்போது எல்லா தரப்பினரும் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டா தான் எங்க பார்க்க முடியும் லீடிங் மெம்பர்ஸ் ஆஃப் கேஸ்ட் இப்படியே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் வெளியே வராங்க மோர் தேன் தி ரெகனேஷன் மெனி ஆஃப் தம் ஆஸ் இயர்ஸ் பாஸ்ட் பை ஸ்டார்டட் ப்ரொவைடிங் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் தியர் கேஸ்ட் பிரதர் அண்ட் ஹெல்ப் தியர் எஜுகேட்டட் யூத் இன் கெட்டிங் ஜாப்ஸ் இது வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க ஏன் சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களோட தான் இப்படி போயிடுச்சு எங்களோட வந்து படிக்கணும் படித்ததுக்கேற்ற வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மீன் டைம்

தன்னோட சமூக அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இன்னொன்று ஏழைகளுக்காகவும் பெசன்ட் அண்ட் லேபர் மூமெண்ட்ஸும் போய்கிட்டே இருக்கு சரியா அதாவது காசு பணம் நிறைய வச்சுருக்கவங்க தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் தன்னோட பணபலத்தை பயன்படுத்தி சமூகத்தில் அவங்களோட அந்தஸ்தை வந்து உயர்த்திக்கிறாங்க இது இல்லாதவங்க நாங்கள் இப்படி தான் அப்படின்னு காட்டிட்டு ஒரு மூமெண்ட் வந்து ரன் ஆயிட்ருக்கு பெசண்ட்னா பெசண்ட்டோட மூமெண்ட் போது லேபர் மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்படி ரெண்டு விஷயங்கள் நடக்குது வைல் தி நாதன் அண்ட் ஈதன்

இது கூட சேர்ந்துட்டு கிழக்கு மற்றும் மேற்கு இயக்கங்கள்லாம் நடக்குது சரியா தென்பகுதியில் ஒன்று போகுது அப்படின்னா இந்த சைடு இந்த சைடுலாம் போயிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நான் பிராமின் ஈவெண்ட்டில் மொத்தமாக ஈடுபடுறாங்க ஒவ்வொருத்தரும் பர்டிகுலராக ஒவ்வொரு விஷயத்தை எதிர்த்து போராடுறாங்க பட் எல்லாரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராமின்ஸோட ஆக்டிவிட்டீஸை தான் ஸோ இது எல்லா ஈவெண்ட்டையுமே ஒரு டேர்ம் கடையில் கொண்டு வராங்க நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுவர் ஆல் தீஸ் மூமெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் வாட் டி கால்டஸ் பிராமின் டாமினேஷன் பிராமணர்களோட மேலாதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய இயக்கங்களாக தான் செயல்படுது ஸோ அவங்களோட ஓ ஓ மோனோபாலியை பிரேக் பண்ணுறது தான் அவங்களோட ஏமா இருக்குது சரியா ஏன்னா எல்லா இடத்துல வேலைன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க தான் இருக்கிறாங்க நிலம் யார்கிட்ட இருக்குன்னா அவங்க தான் இருக்கிறாங்க அதிகாரத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மோனோபாலியை உடைக்கணும் இந்த ஒருமை இனத்தை சேர்ந்தவங்க மட்டுமே இருக்கிறத உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க and pleaded with the government through their associations for justice. இது போக கவர்மெண்ட் கிட்டே நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களோட representation எங்கேயுமே இல்லை இல்லையா க அவங்களுக்கு படிப்பு கிடைக்கல படிப்பு நால் வேலை கிடைக்கல வேலை இல்லாதனால சம்பளம் இல்லை காசு இல்லை ஸோ கடைசியில் வறுமையோட ஒரு கோரமான பிடிக்குள்ளே அவங்க போயிடுறாங்க இல்லையா ஸோ எங்களுக்கு வந்து ஏதாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் கிட்டேயும் ஒரு புஷ் கொடுக்குறாங்க என் பாம்பே அண்ட் மெட்ராஸ் கிளியர் கட் பிராமின் மோனோபலி இன் தி கவர்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் ஜெனரல் கல்ச்சுரல் எரேனா லேட் டூ நான் பிராமின் பாலிடிக்ஸ் பாம்பே மெட்ராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இது அப்படியே நான் பிராமின் பாலிடிக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு தி பேட்டர்ன் ஆஃப் தி மூமெண்ட் இன் சவுத் வாஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் சவுத் இந்தியாவில் நடந்த இந்த நான் பிராமின் மூமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபட்டது எப்படி அப்படின்னா த பிராமின் மோனோபலி வாஸ் குவயட் ஃபர்மிடபிள் ஆஸ் வித் ஒன்ட்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் தே ஹேட் செவன்டி டூ பர்சன்ட் ஆஃப் ஆல் கிராஜுவேட்ஸ் அதாவது சமூகத்தில் ரொம்ப சிறிய பா உறுப்பினர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க சரியா வெறும் மூணு பெர்சன்ட் மட்டும்தான் பிராமணர்கள் இருக்கிறாங்க ஆனால் எழுபத்தி ரெண்டு சதவீத கிராஜுவேட்ஸ் யாராக இருக்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு சதவீத பிராமணர்கள் தான் ஸோ முழுக்க முழுக்க மொத்த வாய்ப்புகளையும் இந்த சின்ன பர்டிகுலர் நம்பரில் இருக்கக்கூடியவங்க எடுத்துடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை இவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது அவங்களுக்கு தெரிய வருது ஸோ இது தவறு இல்லையா வெறும் மூணு சதவீத பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் எழுபத்தி ரெண்டு சதவீத கல்வியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பீப்புள் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களோட நிலைமையை நினச்சி பாருங்க அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல இல்லையா பள்ளிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கல ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிய வருது they came to be challenged by educated and trading community members of the non brahmin caste they were et elitist in the beginning and the challenge was articulated by the non brahmin manifesto issued at the end of 1916 non non brahmin manifesto அப்படிங்கறது பிராமணரல்லாதவர் அறிக்க சரியா ஒரு அறிக்கே வந்து ரிலீஸ் பண்றாங்க எங்களுக்கு வந்து இப்படிலாம் தான் வேணும் அப்படினு சொல்லி கேட்ட தே அசர்்ட்டட் that they formed the bulk of the taxpayers including a large majority of the தி landlords and agriculturalists yet they received no benefits from the state அதாவது மீதி இவங்க வந்து வெறும் மூணு பர்சன்ட் தான் சரியா மீதி இருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை சேர்ந்தவங்க தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அவங்க லேண்ட்லாடாக இருக்கிறாங்க ஜமீன்தாராக இருக்கிறாங்க விவசாயிகளாக இருக்கிறாங்க எல்லா வேலையும் உங்களுக்கு நாங்கள் தான் பார்த்து தர்றோம் ஆனால் எங்கள் இந்த ஸ்டேட் கிட்டேருந்து எங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிதானே இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும் வெறும் மூணு சதவீத பாப்புலேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா தொண்ணூற்றேழு சதவீத மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு யோசித்து பாருங்கள் த கலோனியல் கவர்மெண்ட் மேட் யூஸ் ஆஃப் தி ஜென்யன் க்ரீவியன்சஸ் ஆஃப் தி நான் பிராமின்ஸ் டு டிவைட் அண்ட் ரூல் இந்தியா திஸ் வாஸ் த ட்ரூ வித் தி பிராமணேத்ரா பரிஷத் அண்ட் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆஃப் Bombay பாம்பே அண்ட் மெட்ராஸ் respectively ரெஸ்பெக்டிவ்லி least டில் நைன்டீன் தேர்ட்டி ஆல்ரெடி எப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கி விட்டு பிரித்து இவங்களை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் இருக்காங்க பட் நான் பிராமின்ஸோட இந்த கிரீவியன்சஸ் இவங்களோட குறைகள் அண்ட் இவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமானது அப்படின்னு நினைக்கிறாங்க இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட தங்களோட அரசுக்கு ஏதாவது இதில் லாபம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்குறாங்க அண்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரைக்கும் நடக்குது இங்கே மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணேத்ரா பரிஷத் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி மெட்ராஸில் யார் அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது இங்கே தமிழ்நாட்டில் யார் இருக்கிறாங்க அதாவது மெட்ராஸ் பிரெசிடென்சியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி காதார் பார்ட்டி பற்றி பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஜேர்னலோட பேர் காரணமாக கட்சியோட பேரே மாற்றி அழைக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஆக்சுவலி இவங்களோட பேர் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு இருக்கும் சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு இவங்க ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினனால இவங்க பேர் என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி போத்தி ரீஜியன்ஸ் ஹேட் சம் சோஷியலி ராடிக்கல் பாசிபிலிட்டிஸ் ஆஸ் குட் பி சீன் இன் த எமர்ஜென்ஸ் ஆஃப் அ ராடிக்கல் தலித் பகுஜன் மூமெண்ட் அதாவது தலித் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜாதியை மட்டும் குறிக்காம மொத்தத்தில் ஒரு பாதிப்படைந்த மொத்த மக்களையும் குறிக்கிற மாதிரியான ஒரு டேர்ம் சரியா தலித் பகுஜன் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் தி லீடர்ஷிப் ஆஃப் பெரியார் ராமசாமி தலித் பகுஜன் மூவ்மெண்ட் வந்து அம்பேத்கரோட தலைமையிலேயும் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது பெரியாரோட தலைமையிலையும் நடந்துட்டு இருக்கு த நேஷனலிஸ்ட் வேர் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிபரல் டெமோக்ராட்டிக் கன்டென்ட் இன் திவேக்கனிங் அமங் தி லோவர் ஸ்டாட்டா ஆஃப் இந்தியன் சொசைட்டி இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சமூகம் சார்ந்த நிறைய அவேக்கனிங் இருக்கு இது என்ன அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க கூட முடியல ஏன்னா மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து பவர் அதிகம் ஆனால் எண்ணிக்கை கம்மி கீழ்த்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க இந்த அப்ரஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எண்ணிக்கையில் அதிகமான பேர் ஸோ அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்கும்போது நேஷனலிஸ்ட் லீடர்ஸால் இவங்களை வந்து என்ன செய்ய முடியாது இக்னோர் பண்ண முடியாது வைல் அ செக்ஷன் ஆஃப் தி நேஷனலிஸ்ட் சிம்பிளி இக்னோர்டு தி ஸ்ட்ரைங்ஸ் And a majority of them, and particularly the so-called extremist radicals, were opposed to the movements. A few of them were even hostile and labeled them as chooges of British, anti-national, etc. The early leaders of the non-Brahmin movement were in fact using the same tactics as the early nationalist leaders in dealing with the colonial government. Either when இந்த இயக்கங்கள் நான் பிராமணர் அல்லாதோட இயக்கங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நேஷ்னல் ஸ்டீடர்ஸ் வந்து சிலர் இதை வந்து நிராகரிக்கிறாங்க இது ஒன்றுமே இல்லைப்பா சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் சிலருக்கு வந்து இது வந்து பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கருத்து வேறுபாடு உடைய நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா காங்கிரஸ்குள்ளேயே ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க ஆனால் இந்த டைமில் பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிறத தாண்டி சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிற நிறைய அநீதிகளை எதிர்த்து மக்கள் குரல் கொடுத்தாங்க நிறைய தலைவர்கள் உருவானாங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட்டு ஏன்னா இவங்க வந்து அவங்களுக்கான கேள்வி மட்டும் கேட்டுட்டு விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும் அப்படி அமைதியாக இருந்திருப்பாங்க பட் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன்னா நான் வந்து ஒரு மனிதன் நீ என்ன போல ஒரு மனிதன் உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன் அதை விட என்ன நான் அதிகமாக மதிப்பேன் தான் சுயமரியாதை இயக்கம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வர வர எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே அவங்க யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேக்கனிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம இந்த கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் Thank you.